இன்றைக்கி வந்து நியூபார்ன் பேபிஸில் வந்து இந்த ஒரு கருப்பு திட்டு மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி வரும் இல்லையா, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அது பேர் மங்கோலியன் ஸ்பாட். ஹலோ, வணக்கம். நான் டாக்டர் பல்லவி தன்யன். இன்றைக்கி வந்து நியூபார்ன் பேபிஸில் வந்து இந்த ஒரு கருப்பு திட்டு மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி வரும் இல்லையா, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அது பேர் மங்கோலியன் ஸ்பாட். இந்த மங்கோலியன் ஸ்பாட் வந்து பிறந்த குழந்தை எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு கருப்பாக ஒரு பேட்ச் மாதிரி, இல்லை ப்ளூஷாவோ க்ரீனிஷாவோ இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபேர் சில்ட்ரனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு க்ரீனிஷ் டிஞ்சோடு அது வந்து தெரியலாம். இது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதாவது ஹிஸ்ட்ரி வைஸ் வந்து முன்னாடியிருந்தே இதை பார்த்தவங்களாம் இதுக்கு பல தியரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது வந்து ரேஷியலாக இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது டார்க் டோன், டார்க் ஸ்கின் டோன், நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் வந்து இது ரொம்ப காமன். ரொம்ப ஃபேர் ஸ்கின் இருக்கவங்களில் அந்த இதில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருந்தது. பட் அப்படி இல்லை, எல்லா ரேசஸ்லேயுமே இது காமனாக வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து கேர்ள் சில்ட்ரனில் ஜாஸ்தி, பாய் சில்ட்ரனில் அது அவ்வளோ கிடையாது அப்படின்னும் ஒரு தியரி இருந்துருந்தது. பட் அதையும் பிரேக் பண்ணியாச்சு. எல்லா சில்ட்ரன்லேயுமே இது ரொம்ப காமனாக வரக்கூடிய விஷயம். அடுத்து வந்து என்னென்னா, இதை பற்றி சில கதைகளும் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இன்னொருத்தவங்க யாரோ அவங்கள சபிச்சிட்டாங்களோ, இல்லை அவங்க வயிறு மேலே கையை வச்சு சபிச்சிட்டாங்களோ, இல்லாட்டி யாராவது அவங்கள இடிச்சிட்டாங்க அப்படின்னா, அது எங்கெல்லாம் அந்த கையை வச்சாங்களோ இல்லை இடித்தாங்களோ அந்த இடத்துல வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த பேட்ச் வரலாம், இப்படின்லாம் சில தியரிஸ் இருக்குது. பட் ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோலுக்கு வந்து கலர் கொடுக்குற செல்ஸ் பேர் மெலனோசைட்ஸ். அந்த கலர் பேர் மெலனின். இது வந்து நம்ம வயிறில் குழந்தை இருக்கும்போதே ஒரு 11-12 வீக்ஸ் போல் இந்த மெலனோசைட்ஸ் வந்து கிராஜுவலாக ஃபார்ம் ஆகி ஸ்கின்னோட லோவர் லேயர்லேருந்து மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 20 வீக்ஸ் 21 வீக்ஸ் அந்த மாதிரி குழந்தை அந்த வளர்ச்சி அடையும் போது இது வந்து அப்பர் லேயர் ஆஃப் த ஸ்கின்னுக்கிட்ட வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மைக்ரேஷன் ப்ராசஸில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கலாம். ஸோ அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த செல்ஸ் வந்து மைக்ரேட் ஆகாத செல்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகி அந்த ஒரு ப்ளூஷ் ஆர் க்ரீனிஷ் பேட்ச் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட் காமனாக வந்து லம்போசேக்கல் ஏரியா, அதாவது முதுகு தண்டோட கீழ்ப்பகுதி அந்த இடத்துல தான் வந்து ரொம்ப ரொம்ப காமன் சைட்டுது. ஸோ இது வந்து கிராஜுவலாக என்ன ஆகும்னா, குழந்தை வளர வளர கிராஜுவலாக இந்த செல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டு அந்த கலர் போயிடும். ஸோ அது வந்து டிசப்பியர் ஆகிடும் ஒரு ஒரு வயசுக்குள்ளே. சில குழந்தைங்களில் ஒரு 5-6 வயசு வரைக்கும் அது பர்சிஸ்ட் ஆகலாம். ரொம்ப ரொம்ப ரேராக ஒரு ஃபியூ ஸ்பாட்ஸ் வந்து பெரியவங்க 6 வரைக்கும் கூட அது தங்கலாம். இது வந்து ஏன் அந்த செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிடுது, அது நார்மலாக இல்லையா, இதெல்லாமே இஸ் அண்டர் ரிசர்ச். இது வந்து என்னென்னா, அந்த கொலாஜன் இதெல்லாம் வந்து நிறைய டெவலப் ஆகும்போது அந்த விட்டு வச்சிருக்கிற அந்த மீதி செல்ஸ் வந்து அது டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ இதுதான் இந்த மங்கோலியன் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறது. ஸோ இது வந்து அடிபட்டதுனாலையோ, இல்லைன்னா டாக்டர் வந்து குழந்தைய தட்டி மூச்சு விட வைக்கிறதுக்கு தட்டுறதுனாலையோ அந்த மாதிரி விஷயம் இது கிடையாது. இது நார்மலாகவே வந்து பாடியில் வர டெவலப்மெண்ட்ஸ். அண்ட் இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.